ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஹச்எம்ஏ அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஐபிஓ ஜூன் 23 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அண்ட் எத்தனை லாட் அப்ளை பண்ணுறேன், எத்தனை அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்டு டே அன்னைக்கு ஈவினிங் 5 PM அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டெயில் கேட்டகரியில் 0.5 times வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஓவராலாக 1 time சப்ஸ்கிரைப் ஆக போகுது, 0.98. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் 585 ரூபா, டோட்டல் இஷ்யூ சைஸ் 480 கோடி. சின்ன இஷ்யூ சைஸ் தான், பட் இந்த சின்ன இஷ்யூ சைஸே பார்த்திங்கன்னா இன்னும் 1 times கூட சப்ஸ்கிரைப் ஆகாமல் இருக்குது. ஸோ இதிலருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய வந்து இன்வெஸ்டர் கம்யூனிட்டி இந்த ஐபிஓ பாய்காட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ரீட்டெயில் ரிசர்வேஷன் 35%. ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது ஜூன் 23. ஓகேங்க. நெக்ஸ்ட் புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் இந்த ஐபிஓவை கவர் பண்ணவே இல்லை. அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் கொடுக்கல, நோட்ஸ் எதுவும் கொடுக்கல, அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் கொடுக்கல. ஸோ கவர் பண்ணவே இல்லை இந்த ஐபிஓவை. நெக்ஸ்ட்டு ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு இவர்களுடைய நேம்லாம் எனக்கு தெரியல. ஸோ வெல் நவுன் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்றது தெரியுது. ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 25 rupees அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜூன் 22. ஸோ ஐபிஓ ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு என்னுடைய ஃபைனல் வியூவாக ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா டிவிடெண்ட் பாலிசி நல்லாவே இருக்குது, ஃபைனான்ஷியல்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ சம் இன்வெஸ்டர் கம்யூனிட்டி மட்டும் ஆப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஐபிஓவை. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின்காக அப்படின்னு பார்க்குறப்ப சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பேடாக தான் இருக்குது. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வெல் நவுன் நேம் இல்லை. புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தோன்னா எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸுமே கொடுக்கல. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 4% ப்ரீமியமில் இருக்குது. செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்றனால ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி டிசிஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலை. இன்னும் 2 IPOs வந்து இப்போ வந்திருக்கு, சிஎன்ட் ஐடியா ஃபோர்ஜ். ஸோ இந்த 2 IPO அனாலிசிஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுனாலும் இந்த 2 IPO அப்ளை பண்ணாலே அமௌண்ட் 10,000 இருக்கும். ஸோ ரிஸ்க் எடுத்து இந்த ஐபிஓவில் ஹெச்எம்ஏ ஐபிஓவில் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க. இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 100 லிங்க் இருக்கும், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.